யாழ்ப்பாணத்தினுடைய ஒரு புராதன சின்னமாக காணப்படுகின்ற யாழ்ப்பாணம் கோட்டை பகுதியிலே மிகப்பெரிய அளவிலே கலாச்சார சீரழிவுகளும் போதைப்பொருள் பாவனைகளும் இடம்பெறுவதாக பல்வேறு சமூக ஆர்வலர்களால் நமக்கு சுட்டிக்காட்டப்பட்டது. இது பல்வேறு மட்டங்களிலும் இதன் பிரதிபலிப்பு உணரப்பட்ட நிலையில் போலீசாரோடும் இது தொடர்பாக பல்வேறு தரப்பினர் தொடர்புகளை மேற்கொண்டு இந்த சமூக சீரழிவு மற்றும் போதைப்பொருள் பாவனைகளை இந்த பகுதியிலே கட்டுப்படுத்த வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருந்த நிலையில் யாழ்ப்பாண நீதிபதிகளும் யாழ் மாநகர சபையினுடைய கவனத்துக்கு இந்த விடயத்தை கொண்டு வந்தார்கள். யாழ்ப்பாண கோட்டை பகுதியை சுற்றி இருக்கின்ற பட்டை காடுகளை அகற்ற வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை நமக்கு விடுத்திருக்கிறார்கள். உலக வங்கியினுடைய நிதி அனுசரணையோடு இந்த பகுதி பூங்காவாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு கொண்டிருந்தன. கிட்டத்தட்ட 127 மில்லியன் ரூபாய் செலவிலான திட்டம் தயாரிக்கப்பட்டது. ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த திட்டம் நிறைவேறவில்லை. உலக வங்கியினுடைய நிதி திரும்பிய நிலையில் அந்த திட்டம் மேற்கொண்டு செல்லவில்லை. ஆகவே இதை இந்த பிராந்தியத்தை நாங்கள் ஒரு மிகுந்த சுற்றுலா பயணிகள் வருகின்ற ஒரு பிராந்தியமாக மாற்ற முடியும். இது தமிழ் யாழ்ப்பாணத்தினுடைய வரலாற்றோடு தொடர்பட்டது. பலராலும் இது யாழ்ப்பாணத்தினுடைய ஒரு சின்னமாக அடிமை சின்னமாக கூட சிலர் வர்ணிக்கிறார்கள். இதை நாங்கள் புனரமைப்பு செய்ததும் இதை நாங்கள் துப்புரவு செய்ததும் இந்த பகுதி தொடர்ச்சியாக மாநகர சபையினுடைய கண்காணிப்புக்குள் நாங்கள் கொண்டு வருவதற்கு விரும்புகிறோம். இங்கு நடைபெறக்கூடிய சமூக சீரழிவுகள் தொடர்பாகவும் போதைப்பொருள் வர்த்தகங்கள் தொடர்பாகவும் நாங்கள் தொடர்ந்து ஒரு கண்காணிப்பை நாங்கள் செய்வதற்கு விரும்புகிறோம். அதே நேரம் இதில் போலீசாரினுடைய உதவியையும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இது தொடர்பாக நாங்கள் போலீசாரோடும் விரிவாக கலந்துரையாடுவதற்கு விரும்புகிறோம். திடீர் திடீரென எங்களுடைய சுற்றி வளைப்புகள் கண்காணிப்பு பணிகளுக்கு உள்ளாக்கப்படும் எதிர்வரும் காலங்களிலே என்பதையும் நாங்கள் பொதுமக்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறோம். போலீசாரும் யாழ் மாநகர சபையும் தொல்லியல் திணைக்களமும் இணைந்து திடீர் சுற்றி வளைப்புகள் திடீர் கண்காணிப்பு நடவடிக்கைகளிலே இந்த பிராந்தியத்திலே எதிர்வரும் காலங்களிலே ஈடுபடுவதற்கான ஆயத்த பணிகளையும் நாங்கள் செய்வது